மச்சான் ஒரு நிமிஷம் என்ன நீ அடிச்சு போயிரா. ஏய் உடுறா அடிச்சு மச்சான் அடிச்சு உடுறா மச்சானே. டேய் டேய் டைம் ஆச்சு உடுறா நான் போறேன். டேய் உடுறா மச்சான் போறேன். டேய் டேய் மச்சான் ஊரே டேய் அடிச்சுட்டு போடா இல்லனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி வரலாம் தப்பா பேசோம் சொன்னா கேளுடா. இப்ப சந்தோஷமாடா மச்சான் நீ எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கடா. ஏய் விர்ரா ஆனா உனக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. டேய் ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் என்ன என் உயிர் எடுத்துக்கோ எடுத்துக்கோ மச்சான். டேய் உயிர் எடுத்துக்கோ உயிர் எடுத்துன்னு ஏன்டா என் உயிர் எடுக்கிற அதெல்லாம் கிடைச்சிருச்சுல்ல கிளம்போ. இல்ல நீ மட்டும் இல்லனா நினைச்சே பார்க்க முடியல நண்பேண்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்மா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அலுவலியோட பிரமுகம். பார்த்தீங்கன்னா சுதா வந்து அவங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சமுதாயத்தில் தான் அம்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக அவங்கள பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா கேட்கலான்னு வரும்போது நேராக சகுந்தரா தேவை தான் வீட்டிலேருந்து முன்னாடி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்க தம்பி எல்லோரும் வந்து கிட்டே பார்க்குறாங்க. காவியை உடனே கண்ணை காமிக்கிறாங்க. காமி கண்ணை காமிச்ச காரணம் என்னென்னா நீ சொல்லிடாதீங்க அம்மாக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு சுதா வந்து நான் வந்து பூர்ணா பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்ணா வந்து கத்துறாங்க எதுக்கு என்ன வந்து பார்க்க வந்தேன் எதுக்கு இங்கே வர்றேன் எங்கள் வீட்டை வெளியே போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கப்புறம் சுதா சொல்லலாம் நான் உங்கள் நிலைக்கு தான் வந்தேன் உனக்கு தான் நல்ல செய்தான் வந்திருக்கேன் நீ வந்து மகேஷ்ட் வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவை நீ பிச்சை போட்டு நான் வாழ அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சுதா கத்துறாங்க. அதுக்கப்புறம் சுதா என்ன பண்ணுறாங்க இல்லை உனக்காக தான் பேசுகிறேன் நீ உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லுவாங்க. அதை கேட்காத பூனா ரொம்ப கத்துவாங்க. விட்டு விட்டு வெளியே போ வெளியே போன்னு சொல்லி வெளியே போக வச்சுருவாங்க. வெளியே போகும்போது சகுந்தரா தேவிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்ம யாருக்கும் பேச முடியாமல் இருக்கிறமே அப்படின்னு சொல்லி பூனா நம்ம தங்கச்சி தான் நம்மளுக்கு விரட்டி அடிக்கிறா அப்படின்னு சொல்லி வருத்தத்துலேயே யோசிச்சுட்டே வருவாங்க. தன்னை மறந்து ரொம்ப சிந்திச்சுட்டு வருவாங்க. வரும்போது ஒரு கார் வந்து மோத வரும். மோத வரும்போது பார்த்தீங்கன்னா ரவி வந்து பிடிச்சி கையை பிடிச்சி வச்சு சுதா என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுற என்ன நினச்சிட்டு வர நான் இல்லைன்னா பெண்ணா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. திட்டிட்டு பேசிகிட்டே வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநா வீட்டில் வந்து திருநாவும் அர்ச்சனாவும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க இல்லையா. இப்போ என்னென்னா அர்ச்சனா வந்து ஒரு பையன் லவ் பண்ணுறா சொல்லிகிட்டு இருக்கான். அது யாருக்குனா திருநா கிட்ட திருநா சொல்கிறான். திருநா கிட்ட வந்து என்னை ஹெல்ப் பண்ணேன் நான் வந்து அர்ச்சனாட்ட லவ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு திருநா என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க அர்ச்சனாவை. அர்ச்சனா வந்ததும் நீ சொல்லு சொல்லுன்னு சொல்லி திருநா சொல்லிகிட்டு இருப்பாங்க. திருநா சொன்னதும் அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்லுவான் அர்ச்சனா நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லுவாங்க. சப்புன்னு திருநாவை அரைஞ்சிருவாங்க. ஏன்னா நீ என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்க அவன் அவன் சொல்கிறான் நான் ஃப்ரெண்டாக தானே பார்த்தேன் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி விரட்டிடுறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போவாங்க. கோவிலுக்கு போய் சாமி கும்பிடலாம் அங்கே போயிட்டு அர்ச்சனை பண்ணலான்னு போவாங்க. அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே சவுந்தரா தேவி அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எப்படின்னா சவுந்தரா தேவி வந்து என் பொண்ணுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணு பேர் சுதா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வெளியில் வருவாங்க. வெளியில் வரும்போது பார்த்தா சகுந்தரா தேவி வந்து இப்படி பார்ப்பாங்க. பார்க்கும்போது சுதா வந்துடுவாங்க. சுதா வந்து கடலில் படுவாங்க. பண்ணனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சவுந்தரா தேவி. சுதாவும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. இது தெரிஞ்சுக்க இது வந்து எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிடுவாங்க. பூர்ணா பூர்ணா தெரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்பட்டு அவங்க அம்மா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அம்மா இல்லை நான் அப்படி பார்க்கல பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொன்னாலும் பூர்ணா வந்து நம்ப போகிறது கிடையாது. சுதாவும் மறைச்சி மறைச்சி பேசி பேசி எப்போ உண்மை தெரியும் தெரியல. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள். பாய் பாய். சரி வா கிளம்பலாம்.